தமிழக தென் மாவட்ட மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கட்டுமான பணிகள் இதுவரை தொடங்காமல் இருக்க காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதாக மத்திய அரசு கடந்த 2018 அறிவித்தது. 224.42 ஏக்கர் நிலத்தில் 1,264 கோடி ரூபாய் நிதியில் அமையும் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் சுகாதாரத்துறையின் குழுவினர் வேண்டுகோளின்படி 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஜைகா என்ற ஜப்பானிய நிதி நிறுவனத்திடம் கடனாக நிதியை பெற்று பணிகளை தொடங்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனால் கட்டுமான பணிகள் தாமதமானது. பின்னர் இந்த திட்டத்துக்காக கட்டுமான பணியின் நிதி 2,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மருத்துவமனை அமைப்பதற்கான நிலத்தை தமிழக அரசு வழங்கவில்லை என்று மத்திய அரசு கூறியது அப்போது சர்ச்சையை கிளப்பியது. பின்னர் இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழக அரசு நிலம் முழுமையாக மத்திய அரசிடம் வழங்கப்பட்டு விட்டதாக அறிவித்தது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய சாலையும் அமைக்கப்பட்டது. கடந்த 2019 ஜனவரி 27 தேதி பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கலும் நாட்டினார். 3.5 ஆண்டுகளில் திட்டம் முடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்ட 3 ஆண்டுகளில் கடந்துவிட்ட போதிலும் வேறு எந்த பணிகளும் தொடங்கக்கூடப்படவில்லை. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பல இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அறிவிக்கப்பட்டது. மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசானது நிதி உதவி பண்ணி இந்திய பொருளாதார நிதி உதவி பண்ணி மருத்துவ கட்டமைப்புகள் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. மோடி கவர்மெண்ட்டும் தமிழகத்தில் தோப்பூரில் எய்ம்ஸ் அமைவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பட் அவருடைய பீரியடு முடிவதற்குள்ள இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நல்ல ஒரு கட்டமைப்பை விரைவாக நடத்த வேண்டும், அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் முடிப்பார்ன்ற நம்பிக்கையுடன் மதுரை மக்களும் தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நாட்டப்பட்ட செங்கல்லை 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் எடுத்துச் சென்று பிரச்சாரம் செய்ததும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் இதுவரை பணிகள் ஏதும் தொடங்கப்படவில்லை. இதனால் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வருமா என்ற சந்தேகத்தையும் மதுரை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது. 19ல் எல்லா வழிகளும் நடக்கிற மாதிரி ரோடுகள் போட்டாங்க, காமோடு வாழ் எல்லாமே கட்டிட்டாங்க. ஆனால் வேலை பணிகள் மட்டும் இன்னமும் எதுவுமே நடக்காமல் இருக்குது. ஆனால் இது நடந்துச்சுன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு பூரா பிரயோஜனமாக இருக்கும். இது மோடி அரசு இதை கொஞ்சம் கவனம் வச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா தென்பகுதி மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவான். அடிக்கல் நாட்டினதும் சரி, அதுலேருந்து இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா 3 வருஷம் முடிய போகுது. ஆனால் பணிகள் எப்படி நின்றுமான்றது மனசில் எல்லா மக்களுக்கும் ஒரு ஏக்கமாக இருக்குது. இதை விரைவாக செயல்படுத்தினாங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை விரைந்து அளித்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே தென் மாவட்ட மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் செய்தியாளர் சிவக்குமார்.